நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு பெரியவர் வாழ்வினுடைய சில உருக்கமான கட்டங்களை நாம் பார்க்க போகிறோம். நமக்கு தான் அது உருக்கமான கட்டம், அவருக்கு கிடையாது. அதை நான் முதல்லையே சொல்லிடுறேன். நம்ம பார்வைக்கு அது ரொம்ப உருக்கமான ஒரு கட்டம். 13 வயதிலேயே தாய் தந்தையரை பிரிந்து அவர் வந்து சன்னியாசி ஆயிட்டார். பொதுவாக சன்னியாசி ஆனதற்கு பிறகு சன்னியாச தர்மம் என்று நிறைய விஷயங்கள் இருக்கு. அதில் முதல் விஷயம், ஒரே இடத்தில் நிரந்தரமாக தங்கிவிடக்கூடாது, அப்புறம் அந்த இடத்தோட பற்று ஏற்பட்டுவிடும். அதற்கு பிறகு ஓலைப்பாயில் தான் படுக்கணும். ஓலைப்பாய், அதாவது வெறும் தரையில், பட்டு மெத்தை, அவர் அழகான துணி விரிப்பு, தலையணை, இந்த மாதிரி எல்லாம் கூடாது. வேணும்னா தனக்கு மரப்பலகை வைத்து கொள்ளலாம். கூடியவரை முழு உடலையும் தரையில் கிடத்தி தான் படுக்கணும். அப்புறம் ஒரு நாளைக்கு குறைந்தது 3 வேளை குளித்து ஜபம் தவம் கட்டாயமாக செய்யணும். அப்புறம் ஆகார முறையில் நிறைய ஒழுங்கு உண்டு. பெரியவரோட ஆகார முறை எது அப்படின்னு சொன்னாக்கா, நேந்திர பழம் இருக்கு இல்லையா, வாழைப்பழம், அந்த வாழைப்பழத்தை காய வைத்து அதை அரைத்து மாவாக்கி அந்த மாவை இட்லியாக, மாவை தண்ணீர் விட்டு கரைத்து இட்லியாக சமைத்து சாப்பிடலாம், கஞ்சியாக கரைத்து குடிக்கலாம். அடுத்தது நெற்பொறி, அந்த நெற்பொறியை வந்து மோரில் ஊறச் செய்து ஒரு 2-3 கைப்பிடி சாப்பிட்றது, இதுதான் அவரோட உணவு. ஒன்று நேந்திரம் மாவு கஞ்சி அல்லது நேந்திரம் மாவு இட்லி, அப்படி இல்லைன்னா நெற்பொறி, மோரில் உரிய நெற்பொறி. இதை வந்து கோபால ஐயர் அப்படிங்கிறவர் வந்து பெரியவருக்கு ரொம்ப காலமாக அவரே தந்து கொண்டிருந்தார். பெரியவருக்கு தரணும் அப்படின்னும் பொழுது சில நியமங்களை கடைபிடிக்கணும். அதாவது ரொம்ப சுத்தபத்தமாக அறுவடை செய்த நெல்லையை எடுத்துக்கொண்டு வந்து அதை வந்து பக்குவப்படுத்தி அதை வந்து வறுத்து, இப்படி நிறைய அதில் இது இருக்குது, ரொம்ப தூய்மையாக அதை தயாரித்து, இன்னும் சொல்லப்போனால் வறுத்துட்டாக்கா அதுக்கப்புறம் அது முளைக்காது திரும்ப. அதனால தான் நெல் பொரியை சாப்பிட்றது. வெறும் நெல் இருக்கிறது அல்லவா, அதை நீங்கள் மண்ணில் போட்டால் துளிர்க்கும். ஒரு சன்னியாசிக்கு மீண்டும் மீண்டும் வளரக்கூடிய, ஏற்படுத்தக்கூடிய தொடர்புகள் போதும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்தவன் தானே சன்னியாசி. அதனால் முடிவானது எதுவோ அதைத்தான் அவர் வந்து உணவாக வைத்து கொண்டார். இன்னும் சொல்லப்போனால் ஒரு கட்டத்தில் வந்து நெல் பொறி உணவை கூட தவிர்த்து விட்டார். ஏன்னா நெல் பொறி கூட அதோடு முடிந்து போகிறது, அதற்கப்புறம் இல்லை. அதாவது நாம் வந்து அதை ஒரு சன்னியாசியான நான் என் உணவின் நிமித்தம் ஒன்றை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டேன் அப்படின்னு ஆகிடுறது. அதனால் நேந்திர மாவு இருக்கிறவா, அது வாழை, அந்த வாழை வந்து ஒரு மரத்தை வெட்டினால் கூட இன்னொரு வாழை அந்த மரத்தின் அடியிலே துளிர்த்து வந்து விடுகிறது. அதனால் அது வாழையடி வாழையாக பெருகி கொண்டே இருக்கிறது. அந்த உணவை உண்ணும் பொழுது ஒன்றை அழித்த பாவம் அப்படிங்கிறது வர்றதில்லை அப்படின்னு சொல்லி, இப்படி இந்த உணவுக்குள்ளே கூட ரொம்ப நுட்பமாக இருந்து கவனித்து உணவு உண்டவர் நம்முடைய பெரியவர் அவர்கள். அடுத்து ஒரே ஒரு காவி உடை, இன்னொரு உடை எது தெரியுமா, ஒரு கோவண துணி, அதை தான் தன் கையில் இருக்கக்கூடிய தண்டத்தின் நுனியில் கொடி போல் கட்டியிருப்பார். குளித்து முடித்து விட்டு கரையேறும் பொழுது இது ஈரமாக இருக்கும். இந்த ஈரத்தை எடுத்துட்டு அந்த தண்டத்தில் இருக்கக்கூடிய காய்ந்ததை எடுத்து கட்டிக்கொள்ள வேண்டும், அவ்வளோதான். இதுதான் அவங்களோட சொத்து. கப்பறை என்று ஒன்று இருந்தால் இரவு தூங்க போகும்போது கவுத்து வைத்துடணும். இப்படி வச்சாக்கா வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்க இருப்பதாக அர்த்தம். கவுத்து வச்சுட்டா அதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்படி நிறைய நியதிகள் விதிகள் இருக்கிறது, அதையெல்லாம் அப்படியே பின்பற்றி வந்தார். இந்த இடத்துல கோபாலையர் அவர்கள் நெற்பொறி தந்த அந்த விஷயத்தை சொன்னேன் நான். ஒரு கட்டத்தில் என்ன ஆகி போச்சுன்னு சொன்னாக்கா, கோபாலையருக்கு ரொம்ப உடல்நலம் இல்லாமல் போய்விட்டது. அவரால் மடத்துக்கு ரெகுலராக வர முடியல. செய்தி பெரியவருக்கு தெரிகிறது, மடத்திலிருந்து ஒருத்தரை அனுப்பி பெரியவா வந்து உங்களை அழைத்து கொண்டு வர சொன்னார்கள் அப்படின்னு சொல்கிறார். இவர் வந்து எப்படி என்னால் முடியும், நான் தான் எழுந்திருக்கக்கூட முடியாத நிலையில் இருக்கேனே, எனக்கும் மனசெல்லாம் அங்கே தான் இருக்குது, ஆனால் உடம்பில் தெம்பு இல்லையே அப்படிங்கிறார்.
இல்லை உங்களால் வர முடியும்னு சொன்னா அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சிரமப்பட்டு எழுந்து ரெண்டு பேர் பிடித்து கொள்ள ஒரு நாலு நட போட்டிருப்பார். அதுக்கப்புறம் சீராக நடக்க ஆரம்பித்து விட்டார். அதுக்கப்புறம் வாகனம் ஏறி மடத்து வாசலை இறங்கும்போது திரும்பவும் நடக்க முடியாத நிலை. ஆனாலும் கையை எடுத்துருங்க உங்களால் நடக்க முடியும்னு பெரியவர் சொன்னார், நடந்து வர சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் தட்டு தடுமாறிட்டு அதுக்கப்புறம் விறுவிறுன்னு நடந்தார். பெரியவர் முன்னால் வந்தார், உட்கார்ந்தார். பெரியவரும் கொஞ்சம் நேரம் அவரை பார்த்து ஆசீர்வாதம் செய்துவிட்டு எல்லாம் போக போக சரியாக போயிடும், கவலைப்படாத அப்படின்னார். அப்போ தான் தெரிஞ்சது இயக்கமற்று இருக்கின்ற தன்னை இயங்க வைக்க வேண்டும் என்பதற்காகவே பெரியவர் அழைத்திருக்கிறார். அடுத்து முடங்கினா அது அப்படியே முழுசாக முடங்கி விட்டுடும். அதை வந்து அது அறுத்து கொண்டு அதிலிருந்து வெளியில் வரணும், வர தெரியணும். அதுக்கு வந்து ஒரு அழுத்தம் வேணும். அந்த அழுத்தத்தை எல்லோராலும் கொடுக்க முடியாது. இப்போ நம்ம வீட்டில் உன்னால் முடியும் என்ன தான் சொன்னாலும் நாம் வந்து அவர்கள் பேச்சை பெருசாக எடுத்துக்க மாட்டோம். உனக்கு தெரியுமா என் வலி என்னன்னு அப்படின்னு. அதே வந்து ஒரு பெரிய விஷயம் கொடுத்து ஒரு அழுத்தம் பெரிய இடத்துலேருந்து வரும்பொழுது நம்மளால் மீற முடியாது, நம்ம போயிடுவோம். இப்படி கோபால ஐயரை தான் இருந்த இடத்திலிருந்தே மனசுக்குள்ளே நினைத்து அவரை இயக்கியிருக்கார். ஒரு கட்டத்தில் நீ நெருப்பொறி கொடுத்தது போரும் நிறுத்திக்கொள் அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தர் கொண்டு வந்து கொடுத்தார். அவர் சொன்னார், இவ்வளோ நாளாக கொடுத்துருக்கேன், திடீர்னு என்னை நிறுத்திட்டு இன்னொருத்தட்ட வாங்குறீங்களே, நான் கொடுத்ததில் ஏதாவது கோளாரா, நான் ஏதாவது தப்பாக பண்ணிவிட்டேனா அப்படின்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவ்வளோ நாள் நீ கொடுத்தா இனிமே இவர் கொடுக்கட்டுமே அப்படின்னு சொன்னார். அவரும் இல்லை இல்லை நானும் கொடுப்பேன் அப்படின்பொழுது, சரி கொடு, அதுக்கு மேலே நான் ஒன்றும் ஒன்றை வற்புறுத்தலை, உன் பேரெல்லாம் எந்த இதுவும் இல்லை அப்படின்னார். அப்புறம் அவரும் கொடுத்தார். ஆனால் இரண்டு மாதத்தில் காலமாகிவிட்டார். அப்போ தான் பெரியவர் வந்து எதன் உத்தேசம் போதும்னு சொன்னார் அப்படிங்கிறது தெரிய வந்தது. இப்படி நடந்த பிறகு தான் பெரியவருடைய உள்ள கிடக்கை, அவர் வந்து ஒரு காரியத்தை செய்ய சொன்னதற்கும் வேண்டான்னு சொன்னதற்கும் நமக்கு வந்து பொருள் வந்து நடந்த பிறகு தான் தெரிய வரும், முன்னதாக தெரிய வரவே வராது. அதற்கு காரணம் பெரியவரிடம் காணப்பட்ட மகா தீர்க்க தரிசனம். இதை தாண்டி வேறு என்னத்தை சொல்ல முடியும் இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.